ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், டென்த் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் ப்ரோஸ் அண்ட் போயம் க்வெஸ்சன் ஆன்சர் அண்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் தான் இந்த வீடியோ நினச்சி போகிறீங்க அப்படின்னா பார்க்க போகிறீங்க. சரிங்களா, ரொம்ப மினிமம் கொஸ்டின் தான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கோம். இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் படித்தாலேவும் கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மூன்று கொஸ்டினுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா, இதில் நம்ம ஆன்சரும் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். இது தேவைப்பட்டால் ஸ்க்ரீன்ஷாட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எடுத்து இல்லாட்டா உங்கள் புக்கிலேயே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சு இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தரவு பண்ணாலேவும் மூன்று கொஸ்டின்ஸ் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஆனால் இதில் நீங்கள் எந்த கொஸ்டின்ஸும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா விட்டுறக்கூடாது. சரிங்களா, கோர்ஸில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக நம்ம சார் நான் பேராகிராஃப் படிக்கணும் சார், இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான்கு பாடத்துக்கு உண்டான பேராகிராஃபை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான்கு பாடத்தில் உண்டான பேராகிராஃப், ஃபஸ்ட்டு நான்கு பாடத்துக்கு உண்டான போயத்தினுடைய பேராகிராஃப், இதை நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னாலேயோ உங்களால் பேராகிராஃபில் 20 மார்க் உங்களோட ஸ்பியராக இணைச்சு அப்படின்னா வாங்க முடியும். ப்ரோஸில் ரெண்டு பேராகிராஃப் எழுத போகிறோம், போயத்தில் ரெண்டு பேராகிராஃப் நம்ம இணைச்சி போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நாளை படித்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ரெண்டு பேராகிராஃப் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா 1, 3, 5 இந்த மூணு பேராகிராஃப் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.